ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய் கிருஷ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான பாசி பயிர் வடைங்க. அது ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா மொறுமொறுனு எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்கு போகிறோம்னா, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. இப்போங்க பாசி பயிர் வடை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டே பாசி பயிர் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. பாசி பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. இதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, இஞ்சி 1 துண்டுங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இதை மட்டும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. மிக்சியில் போடுறதுனாலும் போடலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டால் நல்லா மாவாகும். உளுந்து வடை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், மிக்சியில் போட்டால் கொஞ்சம் சூடாயிருங்க நம்ம அரைக்கும் போது. அப்போ பார்த்தீங்கன்னா மாவு அவ்வளோவா ஆகாது, அதனால நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன், மிக்சிலே போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. இப்போங்க கிரைண்டர் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசி பயிர் எடுத்து போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னாங்க எல்லா பாசி பயிரையும் போட்டாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கணுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, அப்போ தான் நல்லா மாவு பார்த்தீங்கன்னா கெட்டியாக நல்லா பொங்கி வரும். இப்போ ஆட்டிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாசி பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிருச்சுங்க, நல்லா மாவாயிருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. பாருங்கள் பாசி பயிர் தோல்லாம் 1-2 லைட்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை எடுத்துக்கலாங்க, ஆட்டிடுச்சு. இப்போ பாருங்கள் பாசி பயிர் மாவு பார்த்திங்கன்னா ஆட்டி எடுத்தாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து மாவு மாதிரி நல்லா மாவாகி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டிக்கணும். மாவு கொஞ்சம் உங்களுக்கு இலக்கமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு, பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 பெரியவங்க எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மல்லிகளையும் பார்த்தீங்கன்னா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா கெட்டியாக நம்ம ஆட்டவும் நல்லாயிருக்கு. பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னாங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சுங்க. நம்ம இந்த மாவு பாசி பயிர் மாவு தொடுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்துக்கலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கையில் ஒட்டாது. பாருங்கள் அப்படி நம்ம உளுந்து வடை மாதிரியே தாங்க, நல்லா அப்படி குழி பண்ணி அப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா பாசி பயிர் வடையும் தட்டி எண்ணெயில் போட்டாச்சுங்க. இப்போ இது வேகட்டும், அதுக்கிட்ட திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போங்க திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பாசி பயிர் வடை பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க சூப்பரான பாசி பயிர் வடை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசி பயிர் உளுந்து வடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சாய் கிருஷ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் சந்திக்கலாம்.